இப்போ நாங்கள் குடியாத்தம் பகுதிக்கு அடுத்து உள்ள மோர்தனா டேமுக்கு தண்ணீர் வரக்கூடிய காட்டுப்பகுதிக்கு சென்று அங்கே உள்ள கங்கை சிரசுங்கிற நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம். நாங்கள் கிளம்ப லேட் ஆகிடுச்சு, ஸோ எங்களோட பயணம் வந்து இரவில் தான் இருக்க போது. நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு மணி 7-7:30 போல் எங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பயண தொடக்கத்தில் உள்ள ஒரு அம்மனுக்காக இயற்கை அவனுங்கிற மாதிரி ஒரு அம்மன் சிலைக்கு சாமி கும்பிட்டு கிளம்புறோம். அவ்வளோதான், இங்கிருந்து கிளம்பிட்டோம்னா இன்னொரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். மலைக்காடு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் வீடியோ பண்ணுவோம். நாங்கள் இப்போ ஒரு வழியாக பயண இடையில எங்கேயும் வீடியோ எடுக்க முடியல. கிட்டத்தட்ட நீர்வீழ்ச்சி கிட்ட நெருங்கிட்டோம். நீர்வீழ்ச்சி சென்றடைஞ்சோம். இரவு இரவு நேரத்திலேயே நாங்க காட்டு வழியில நடந்து போனோம். நீர்வீழ்ச்சி கிட்ட சின்ன சின்ன கரையான் புத்து, திரிசூலம் சின்ன சின்னதாக கோயிலெலாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வழக்கமான சுற்றுலாத்தலமாக இங்கே குடியாத்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு மாறிப்போச்சு. தினமும் குழு குழுவாக இங்கே வந்து போவாங்க. யாரும் இரவில் தங்குறதில்லை, நாங்கள் தான் இரவில் தங்கலான்னு முடிவெடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து தங்குற அனுபவம் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுனால நாங்கள் தான் இங்கே இரவில் தங்கலான்னு முடிவெடுத்து வந்தோம். எங்கள் பயணமும் இரவில் ஆரம்பிச்சிச்சு. இந்த இரவும் இங்கே தங்கி திருந்து சமைச்சு சாப்பிட்டு மறுநாள் பகல்லையும் வந்துட்டு அடுத்த நாள் இரவும் இங்கேயே தங்க போகிறோம். நாங்கள் அதுக்கான எல்லா ஏற்பாடு, அரிசி பருப்பு மலைச்சிரம் அரிசி எல்லாம் கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கோழி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்திருக்கோம். சமையலுக்கு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெண்டு நாள் மூணு நாள் தங்குற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இரவு நேரங்கிறதுனால எங்களோட செல்போன் டார்ச் அதில் வச்சு மட்டதுன்னே நிறைய பூச்சிங்கெல்லாம் நிறைய பூச்சிங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஈரத்துணி வயதில் பூச்சிங்க தொல்லை ரொம்பவே இருந்துச்சு. அவ்வளோ கும்மிருட்டில் கொஞ்சோண்டு வெளிச்சம் எங்களோட டார்ச் ஃபோன் டார்ச் தெரியவே அதில் அவ்வளோ பிடிச்சி ஒரு 10 பேர் 7 பேர் எங்களுக்கு சமைச்சு இங்கே சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்கே அப்படியே மலையிலேயே மழை படிஞ்ச மாதிரி கொஞ்சம் சின்னதாக ஒரு குகை இருக்கும், ஒரு 7-8 பேர் தங்குற மாதிரி. எப்போவுமே நாங்கள் வந்து அந்த இடத்துல தான் எல்லா பொருட்களையும் வச்சுட்டு நைட்டு தங்குறது. ஏன்னா தரையிலேருந்து கொஞ்சம் உயரத்தில் இருக்கும், வந்து கொஞ்சம் பாதுகாப்பானதாக இருக்கும், அதனால அங்கே தங்குவோம். ஆனால் அந்த குகை அந்த அமைஞ்சிருக்கிற மலையே கொஞ்சம் முரம்பு கற்களால் ஆனது தான், ரொம்ப வலுவான பாறை கிடையாது. அதனால் அதிகப்படியான மழை பெய்யற விதத்தில் இதுக்குள்ளே தங்குறதும் பாதுகாப்பு இல்லை. இன்ஜுரி ஆயிடுச்சு, இன்ஜுரி உனக்கு. 8:10 நாங்கள் வந்து அந்த நேரத்துக்கு நாங்கள் வரும்போது யாரும் சாப்பிட்டு வரல, அதனால் வேறு வழி இல்லை. சமைச்சோம், சோறு செஞ்சுக்கலாம், கோழி அறுத்து இப்போ நைட்டுனால எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக சமைக்கணும். சிம்பிளாக இன்னொரு பக்கம் நாங்க நைட்டு ஃபுல்லா இங்க தங்கணும்னால நிறுத்தி முடிக்கணும் இல்லையா. கடுமையா உழைக்கிற பாலாஜி
ஸோ அதுக்கான அதுக்கான ஏற்பாடையும் பண்ணுறோம். அதே போல் நாங்கள் இங்கே தங்கியிருக்கிற இடம் வந்து மரங்கள்லாம் கொஞ்சம் மக்கள் அதிகமாக வந்து போகிறதுனால மரங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் இந்த தீமூற்று பாதுகாப்பாக தான் காட்டுக்கு தீ பிடிக்காத மாதிரி காஞ்ச மரங்களை வச்சு தீ மூட்டுவோம். பாதுகாப்பானதாக இருக்கும் மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற இடத்துல நாங்கள் தீ வைக்க மாட்டோம். பகலில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஏன்னா இங்கே நெருப்பு பரவாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். பகல் வீடியோவும் நாங்கள் காட்டுறோம். கறி சமைக்க ரெடி ஆயிடுச்சு. கறி எடுத்து போட்டு குழம்பு வைக்கிறோம். கறி இல்லடா டே, நீஸ் தண்ணிடா. புளி தான் இதே மிளகு தூள் அங்கே இருக்குது. இவன் ஏதோ குண்டா குண்டா இதை போட்டு விட்டேன் நான். எங்களுக்கு நைட் ஃபுல்லா தீரணுன்றதுக்காக ஒரு பாதுகாப்புக்கு அங்கே இருந்த ஒரு காஞ்ச பெரிய மரக்கட்டை எடுத்து போட்டு சின்ன சின்ன காஞ்ச வரகுங்களை போட்டு தீ பற்ற வச்சிட்டோம். அது மெதுவாக ரொம்ப எரிய தேவையில்லை, சும்மா ஒரு பாதுகாப்புக்காக மெதுவாக இரவு முழுக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஒண்டர்ஃபுல் அண்ணே, ஒண்டர்ஃபுல் மெக்கானிக். இந்த கேங்ல எந்த வேலை செய்யாத ரெண்டு பேரும் சொகுசா பார்த்துருக்கிறாங்க. தெரியலமா, ஃபைனலா சமைச்சு முடிச்சிட்டோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாம் வந்து இரவு தங்குற வழக்கம் தான் இருந்துச்சு. அப்போது எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தவங்களோட எல்லாம் தரையில் படுத்துருக்கும் போது காஞ்ச மரம் வந்து முறிஞ்சு அவங்க மேலே விழுந்துருச்சு. அதுலேருந்து எல்லாம் பயந்து இரவு தங்குறதில்ல. சமைச்சோம், சாப்பிட்டுட்டோம், அப்படியே தண்ணி குடிக்கிறது பாதுகாப்புனால காய வச்சு குடிச்சோம். இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சும்மா ஜாலியாக அதுக்கு 2 ரூபா 5 ரூபா கட்டி டீட்டெயில் டீட்டெயில் அப்படி பார்த்துட்டு சில நேரத்தில் வெளியே வெளியே ஏறிட்டுருப்போம். வந்தால் எல்லாமே ஜாலியாக போயிடுவேன். என்ன மூணு கடை தான் இருக்கு.